உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கடற்படையின் மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் ஐ என் எஸ் விக்ராந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் கேரளாவின் கொச்சி கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் ஐ என் எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது அப்போது கடற்படை வீரர்கள் அளித்த மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார்

இதன் மூலம் புதிய எதிர்காலம் உதயமாகியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வெறும் போர்க்கப்பல் மட்டுமல்ல இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியாவின் இலக்குகளை அடைய மேற்கொள்ள வேண்டிய கடின உழைப்புக்கு சாட்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியர்களின் ஒட்டுமொத்த திறமையின் வெளிப்பாடாக திகழும் இந்த போர்க்கப்பல் பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் தற்சார்புக்கான தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார் இந்த போர்க்கப்பல் மூலம் உள்நாட்டிலேயே பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் பரிசிரம் பிரதிபா प्रभाव और प्रतिबद्धता का प्रमाण है यदि लक्ष्य दुरंत है यात्राएं दिगंध है समंदर और चुनौतियां अनंत है तो भारत का उत्तर है विक्रांत விழாவில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் சர்பானந்த சோனாவால் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முதலமைச்சர் பினராய் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்